आरंभिक स्वामी श्रीमते रामानुजाय नमः, श्रीमद्वरवर मुनये नमः। कलयामि कलिध्वंसं कविं लोक दिवाकरं यस्य गोभिः प्रकाशाभिराविद्यं निहतं तमः। वाळि परकालन् वाळि कलिगन्नि वाळि कुरयलूर्वाळ्वेन्दन् வாழியரோ மாயோனே வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடருமானவேல் நெஞ்சிக்கிருள்கடி தீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் மாரணசாரம் பரசமய பஞ்சுக்கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்ககெடுத்தாண்ட தவராசா பொங்குபுகழ் மங்கையர்கோனின் தமரையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்குத்தா ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவராஜகாச்சாரியராய் எழுந்துள்ளிருக்கும் நம் எதிகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி உலகெங்கும் அறியும்படியாக நம்முடைய சம்பிரதாயார்த்தங்களெல்லாம் பிரச்சாரம் அடைய வேண்டும் என்னும்படியாக ஒரு வசந்த ஏற்பாட்டினை பண்ணியிருக்கிறார். அந்த கிரமத்துல நாம் கிரமமாக பல கிரந்தங்களுடைய அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த கிரமத்துல கீழே திருக்குறுந்தாண்டகமாகிற திவ்ய கிரந்தம் அனுபவத்துக்கு விஷயமாயிற்று. அதற்கடுத்தபடியாக திருநெடுந்தாண்டகம் துவங்கியுள்ளது. திருமங்கையாழ்வாராலே அருளப்பட்டிருக்கக்கூடிய ஆறு திவ்ய கிரந்தங்கள் மாறன்பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்தா என்னும் மாமுனிவருடைய திருவாக்கு, ஆழ்வாருடைய நான்கு திவ்ய கிரந்தங்களுக்கு ஆறு அங்கங்களாக அமைந்திருக்கக்கூடியவை திருமங்கையாழ்வாருடைய ஆறு பிரபந்தங்கள். சரமாவதாரத்தை பண்ணினவரான திருமங்கையாழ்வார் அவருடைய சரம பிரபந்தமாய் அமைந்திருக்கக்கூடியது திருநெடுந்தாண்டகம். அந்த திருநெடுந்தாண்டகத்தினுடைய தனியனாக அமைந்திருக்கிறதே திருமொழி தனியன். அதனுடைய அனுபவத்தையும் அவதாரிகா பிரகரணத்திலே பெரியவாச்சான் பிள்ளை சாதித்திருக்கும்படியான அர்த்த விசேஷங்கள் என்ன, மத்துமுண்டான அதோடு தோல் தீண்டியாய் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் என்ன, இவையெல்லாம் கீழே அனுபவத்துக்கு விஷயமாயிற்று. அதற்கடுத்தபடியாக திவ்ய பிரபந்த உபக்கிரமம், இந்த திருநெடுந்தாண்டகமாக திவ்ய கிரந்தத்தினுடைய உபக்கிரமம் அந்த முதல் பாசுரம் அமைந்திருக்கிறதே அதனுடைய அனுபவத்தை இப்பொழுது நாம் சற்று பெறலாம். இந்த திவ்ய கிரந்தத்துக்கு பெரியவாச்சான் பிள்ளை அதி விபுலமான அதி விலக்கணமான பரம மதுரமான ஸ்லாக்கியமான வியாக்கியானம் தாம் அனுகிரகித்தருளி இருக்கிறார். முதல் பாசுரம், மின்னுருவாய் முன்னுருவில் வேதனான்காய் விளக்கொழியாய் முளைத்தெழுந்த திங்கள்தானாய் பின்னுருவாய் முன்னுருவில் விடிமூப்பில்லா பிறப்பில்யா இறப்பதற்கே எண்ணாது எண்ணும் பொன்னுருவாய் மணியுருவில் போதமைந்தாய் புனலுருவாய் அனலுருவில் திகழும் சோதி தன்னுருவாய் என்னுருவில் நின்னவெந்தை தளிர்புறையும் திருவடியின் தலைமையிலவே அற்புதமான பாசுரமாக அமைந்திருக்கிறது. இதில் காட்டக்கூடிய அர்த்தம் என்னவென்றால் அவதாரிகா பிரகரணத்துல இந்த பாசுரத்துக்குன்னு அவதாரிகை, அந்த அவதாரிகையிலே காட்டுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை விலட்சணமான அர்த்தத்தை. முதற்பாட்டாலே என்ன காட்டுகிறார் என்னால், தேகாத்மாபிமான நிவிருத்தி தொடக்கமாக, இது தொடங்கி திருமங்கையாழ்வாருக்கு எம்பெருமான் தேகாத்மாபிமான நிவிருத்தி தொடக்கமாக பிராப்தி பரியந்தமாக திருவடிகளோட்டை சம்பந்த பரியந்தமாக அமைந்திருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் தெரியும்படியாக பண்ணினான் உபகார பரம்பரை. ஆக எத்தனை உபகாரம் பண்ணி இருக்கிறானோ அத்தனை உபகாரமும் திருமங்கையாழ்வாருடைய திருவுள்ளத்துக்கு அற்புதமாக தெரிந்தது. திருமங்கையாழ்வார் திருவுள்ளத்தாலே சாட்சாத்கரித்தார். அந்த சாட்சாத்கரிப்புக்கு அனுகுணமாகத்தான் அற்புதமாக இந்த முதல் பாசுரம் அமைந்திருக்கிறது. அந்த சாட்சாத்காரத்தை காட்டுகிறார், உபகார பரம்பரைகளை காட்டுகிறார். எம்பெருமான் திருமங்கையாழ்வாரை தன்னிடத்திலே ஈடுபடும்படியாக
எத்தனை விதமான உபகாரத்தை அவருக்கு பண்ணி இருக்கிறான் என்பதை அதிஸ்பட்டமாக காட்டுகிறார். முதல்ல என்ன காட்டியிருக்கிறார் என்னால், தேகாத்மாபிமானம், பிரத்யக்ஷ பரிதிருஷ்டமாயிருக்கக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாம் அஸ்திரமானவை என்று அதனுடைய அஸ்தைரியத்தை பிரகாசிப்பித்ததன் மூலமாக தேகாத்ம அபிமான நிவிருத்தி. ஆக இந்த தேகம் அழியக்கூடியது, ஆத்மாஸ்திரமாக இருக்கக்கூடியது என்கிற உணர்வை முதற்கண்யனுக்கு ஊட்டியிருக்கக்கூடிய விஷயம். அடுத்தபடியாக எம்பெருமான் சாஸ்திரத்தை கொடுத்தானே, அது பெரிய உபகாரம். ஆக தேகாத்மாபிமான நிவர்த்தி முதல்ல, இரண்டாவது சாஸ்திர பிரதானம் மின்னுருவாய் முன்னுருவில் இது அற்புதமாக காட்டக்கூடிய வார்த்தை தேகாத்மாபிமான நிவர்த்தி. அடுத்ததாக வேதனான்காய் சாஸ்திரத்தை கொடுத்தான் என்பதை காட்டுகிறார். அதற்கு மேற்பட விளக்கொளியாய், விளக்கொளினா இந்த சாஸ்திரத்தாலே ஏற்படக்கூடிய, சாஸ்திரத்தாலே பிறப்பதாய் அமைந்திருக்கக்கூடிய ஞானம் இருக்கிறதே, அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறான். முளைத்து எழுந்த திங்கள் தானாய், அதுக்கு மேல அந்த மானச ஞானத்தை, அந்த ஞானமானது மனதிலே தெளிவடையும்படியாக மானசன ஞானத்தை தான் தந்தருளினான் என்று அப்படிப்பட்ட விஷயமாக காட்டியிருக்கக்கூடிய விஷயம். அதுக்கு மேல பின்னுருவாய் முன்னுருவில் பிணிமூப்பில்லா பின்னுருவாய் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல காட்டியிருக்கக்கூடிய விஷயம் பிரகிருதி ஆத்ம விவேகம், தேகாத்மாபிமான நிவர்த்தி. முதல்ல சொன்னான் அஜித்தனுடைய சுவாவத்தை காட்டினபடியாலே, அடுத்தபடியாக ஆத்மஸ்வரூபத்தை காட்டினபடியாலே, ஆத்மஸ்வரூபத்தை தெரிவித்தபடியாலே, ஆத்மாவனுடைய தன்மையை தெரிவித்திருக்கிறபடியாலே, ததனுகுணமாக பிரத்யேக ஆத்மஸ்வரூபத்தை காட்டினார். பிரகிருதி ஆத்ம விவேகத்தை உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறான்னு தெரிவித்தார். அதற்கு மேற்பட ஆத்ம வைலட்சண்ய ஞானம், ஆக பிறப்பிலியாய் பிணிமூப்பில்லா முன்னுருவில் பிணிமூப்பில்லா. இந்த ஆத்மா எத்தனை விலட்சணமானது, ஆத்மாவுக்கு பிணிமூப்பாதிகள் கிடையாது. மொத்தம் மேல விவரிக்கப்படும். அதற்கு அனுகுணமாக இந்த உபகாரத்தை பண்ணினான், இது அடுத்த உபகாரமாக அமைந்திருக்கிறது. அதற்கு மேற்பட அவன் இத்தனை காட்டிவிட்டு கைவல்யத்துல தள்ளாம விட்டானோ இல்லையோ, அதனால கைவல்யத்தில் தள்ளாமல் விட்டான், அது பெருத்த உபகாரமாக காட்டுகிறது காட்டுகிறார். அதற்கெடுத்தபடியாக தன்னுடைய அப்ராகிருத திவ்யமங்கள விக்கிரகத்தை இறப்பதற்கே எண்ணாது கைவல்யத்துல தள்ளாமல் காட்டினார். அதற்கெடுத்தபடியாக என்னும் பொன்னுருவாய் மணியுருவில் பூதமைந்தாய், புனலுருவாய் அனலுருவில் திகழும் சோதி. அப்ராகிருத திவ்யமங்கள விக்கிரகத்தை ஆழ்வாருடைய கண்ணுக்கு இலக்காம்படியாக பண்ணினான். அதுக்கு மேல அவன் என்ன பண்ணினான், எனக்கு உள்ளுக்குள்ள வந்து நின்றான் என்னுருவில் திகழும் சோதி. அப்படி வந்தபோது அந்தவன் என்ன பண்ணினான், தன் பெயராக நினைத்து உள்ளுக்குள்ளே வந்தான். அதோட நிற்கல, தன்னுடைய திருவடிகளோட்ட சம்பந்தம், திருவடிகளோடு சம்பந்தம், அவனுடைய திருவடி தாமரைகள் தளிர்புறையும் திருவடி என்னுடைய சிரசாவகிக்கும்படியாக பண்ணி இருக்கிறான்னு, இப்படிப்பட்ட உபகார பரம்பரைகளை பேசி அனுபவிக்கும்படியான பாசுரம்தான் அற்புத பாசுரமாக அமைந்திருக்கிறது, முதல் பாசுரமாக அமைந்திருக்கு. முதல்ல காட்டுறார் மின்னுருவாய் முன்னுருவில், முன்னுருவில் மின்னுருவாய், முன்னுருன்னா எதிரில் இருக்கிறதுன்னு அர்த்தம், எதிரில் தெரியுதுன்னு, பின்னுருன்னா தெரியாமல் இருக்கிறதுன்னு. ஆக முன்னுருன்ற சப்தத்துக்கு பிரத்யக்ஷ பரிதிருஷ்டமான பதார்த்தங்கள், நம்ம கண்ணெதிரிலே காணத்தக்கவையாய் அமைந்திருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் எப்படிப்பட்டவைனா மின்னுரு மின்னலை போலே இருக்கக்கூடியவை. மின்னுருவாய் முன்னுருவில், முன்னுருவெல்லாம் மின்னுருவாய் அமைந்திருக்கின்றன, முன்னுருவில் மின்னுருவாய். இந்த இடத்துல காட்டியிருக்கக்கூடிய விஷயம் மின்னலுருவாக அமைந்திருக்கக்கூடியது, மின்னலை போல அமைந்திருக்கக்கூடியதுன்னா மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கங்கள்னு ஆழ்வார் காட்டுகிறார். மின்னின் நிலையில, ஆக மின்னை போலே மின்னலை போலே நிலையில்லாதவை இந்த சரீரம் என்பதை தாம் காட்டி கொடுத்திருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆக பிரகிருதி பிராகிருதங்கள், இந்த பூமண்டலத்தில் இருக்கக்கூடிய, இல்ல விரஜாநதிக்கு இன்னண்ட இந்த பக்கமாக அமைந்திருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களும் எப்படிப்பட்டவைனா அழியக்கூடியவை, பிரத்யட்ச பரிதிருஷ்டமான பதார்த்தங்களிலே அஸ்தைரியத்தை பிரகாசிப்பித்தான், அவை ஸ்திரமல்லாதவை என்பதை அப்படி பிரகாசித்திருக்கக்கூடிய விஷயம் இங்கேதான் காட்டுறார். ஆச்சரியமான அர்த்தம் காட்டுறார்.
ஆக இந்த பிரகிருதி இருக்கிறதே, இதுக்கு ஜீவாத்மாவோடு சம்பந்தம் ஏற்படுகிற போது அந்த சம்பந்தத்துக்கு காரணம் ஏற்பட்டதேயானால் அதற்கு சுவாவம் வேறுபடுகிறது. அதாவது எம்பெருமான் நம்மை இந்த சம்சார மண்டலத்திலே கட்டி வைத்திருக்கிறானே, அது எதனால கட்டி வைத்திருக்கிறான்? கர்மத்தாலே கட்டி வைத்திருக்கிறான். நாம் பண்ணியிருக்கிற பாவங்கள், நாம் பண்ணியிருக்கிற புண்ணியம், இதற்கனுகுணமாக இந்த இடத்துல அவன் கர்மத்தாலே கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான். அப்படி இருக்கிற பொழுது ஆத்மாவனுடைய ஒரு வைபவம் என்ன, பரமாத்மாவனுடைய வைபவம் என்ன, ஆத்ம பரமாத்மாக்களுடைய சுரூபம் என்ன, பரமாத்மா எப்படி இருப்பான், ஆத்மா எப்படி இருக்கும் அப்படின்றத தெரியாமல் திரை போலே மறைத்து விடுகிறது. மாயா யவனிக்கான்னு சொல்லும்படியான விஷயம், இந்த மாயையான பிரகிருதியானது தன்னோடு சம்பந்தித்திருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாக்களுக்கு தந்த ஜீவாத்மாவின தன்னுடைய சொரூபத்தையும், அதாவது ஜீவாத்மாவினுடைய சொரூபத்தையும் மறைத்து விடுகிறது, பரமாத்ம சொரூபத்தையும் மறைத்து விடுகிறது. அத்தோட நிறுத்துறதானா, அத்தோட நிறுத்தல, அதுக்கு மேல மற்றொரு காரியத்தை காட்டுகிறது. அது என்னதுன்னாக்கா, இந்த பிரகிருதி தன்னிடத்துல ஸ்திரமானது என்கிற எண்ணத்தை இந்த ஜீவாத்மாவுக்கு உண்டு பண்ணுகிறது. ஆக இந்த ஜீவாத்மா பிரகிருதியோடு சம்பந்தித்த போது இந்த பிரகிருதியானது எவ்வளவு ஸ்திரமானது, இந்த பிரகிருதியானது எவ்வளவு போக்கியமானது, எத்தனை இனிமையானது என்று கொண்டாடும்படியாகத்தான் அமைந்திருக்கக்கூடிய விஷயம். ஆக இவனிடத்துல தப்பான அபிப்பிராயத்தை உண்டு பண்ணக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதே சமயத்துல எம்பெருமான் தன் கருணையாலே ஒரு சேத்தனை இந்த நில உலகத்திலே வைத்திருந்தானே. ஆனால் இந்த பூமியினுடைய சம்பந்தம், இந்த நிலத்தினுடைய சம்பந்தம், இந்த சரீரத்தினுடைய சம்பந்தம், இந்த பிரகிருதியினுடைய சம்பந்தம் ஒரு ஜீவாத்மாவுக்கு பகவத் பிரசாதத்தாலே உண்டாயித்தே. ஆனால் எம்பெருமானுடைய கிருபையினாலேயே ஆழ்வாருக்கு இந்த பூமியிலே இருக்கும்படியான ஒரு தன்மை ஏற்பட்டது. ஏனென்றால் நாடு திருந்த வேண்டும், நாடு நச்சு பொய்கை ஆகாமல் இருக்க வேண்டும் என்ன, இப்படியெல்லாம் பல காரணங்கள் காட்டுகிறார்களே. இவரை கொண்டு உலக திருத்த வேண்டும் என்ன தெரிவித்திருக்கிற போது என்ன ஆறுதுன்னா, அப்போ ஹேத்து பேதம், காரணத்துடைய வேறுபாடு. என்ன காரணம்னா, கர்மம் காரணம்னா இதுல ஸ்திர புத்தி ஏற்படுறது, கர்மம் காரணம்னா இதுல போக்யதா புத்தி ஏற்படும்படியான விஷயம். இது கர்மம் காரணம்னா ஆத்மஸ்வரூபம் தெரியாத போறது, பரமாத்மஸ்வரூபம் தெரியாத போறது. அதே கிருபை காரணமாக இருந்தால் என்ன ஆகுதுன்னா, இந்த உலகம் ஸ்திரமானதல்ல, இந்த சரீரம் ஸ்திரமானதல்ல, இந்த சரீரம் போக்யமானதல்ல, பரமாத்மாவினுடைய சொரூபம் இப்படிப்பட்டது, ஜீவஸ்வரூபம் இப்படிப்பட்டது என்கிற அந்த ஞானமானது உண்டாகி விடுகிறது. அதற்கு காரணமே அந்த எம்பெருமானுடைய பிரசாதத்தாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கும். அப்போ இப்ப என்ன இருக்கு, இந்த ஆழ்வாருக்கு மின்னுருவாய் முன்னுருவில்னு சொன்னாரே, இப்ப கர்மத்தாலே பந்தித்தபடியாலேயா, இல்லை கிருபையாலே பகவத் பிரசாதத்தாலே பந்தித்தபடியாலன்னா, அந்த இடத்துல காட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஆழ்வாருக்கு பகவானுடைய பிரசாதமான அனுகிரக விசேஷத்தாலே இந்த பிரகிருதி பிராகிருதங்களிலே அஸ்தைரியத்தை பிரகாசித்தது, அஸ்தைரியத்தை உண்டாயிற்றதால் தெரிந்தது, ஞான விஷயமாக ஆகிற்று. அதனால இது விடத்தக்கது, ஸ்திரமல்லாதது விடத்தக்கது, போக்கியமல்லாதது விடத்தக்கது அப்படின்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. ஆகவே அதற்கனுகுணமாக பார்க்கிறது. இங்கதான் ஒரு கேள்வி வருது, சுவாமின்னு விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தம் பூர்வமேவ கிருதா பிரம்மன்னு அஸ்தபாதாதி சயுதான் காட்டப்பட்டிருக்கிறது. ஆக இந்த சரீரமாகிற சம்பத்தானது எம்பெருமானாலே அந்த பகவத் கைங்கரியத்துக்காக கொடுக்கப்பட்டது. தலைனா அவனை வணங்க வேண்டும், காதுனா அவன் வைபவம் கேட்கணும், கண்ணுன்னா அவனுடைய திருமேனியை சேவிக்க வேண்டும், மூக்குன்னா அவனுடைய பாத துளசியை முகர்ந்து பார்க்க வேண்டும், நாக்குன்னு சொன்னால் அவனுடைய வைபவத்தை பேச வேண்டும், சரீரம்னு சொன்னால் அவனை விழுந்து வணங்க வேண்டும், கால்னு சொன்னால் அவனுடைய சந்நிதிக்கு செல்ல வேண்டும், கைன்னு சொன்னால் அவனை பார்த்து இருகை கூப்ப வேண்டும். ஆக ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் புரதிப்பும் சேதோபஜ ஸ்ரீதரம் பாணித்வந்த சமர்ச்சயாச்சுத கதா ஸ்ரோத்ர துவயத்வம் சுணு கிருஷ்ணம் லோகைய லோச்சன துவயஹரேர் கச்சாங்கிரி உக்மாலயம் ஜிக்ரகிராண முகுந்தபாத துளசியும் மூர்த்தம் நமாதோக்ஷஜம் அற்புதமாக முகுந்த மாலையிலே
காட்டியருள் இருக்கிறார் குலசேகர பெருமாள். அப்படி பார்க்கிற பொழுது இப்படி சரீரம் வேண்டும் பகவத் அனுபவத்துக்கு, சரீரம் வேண்டும் பகவத் கைங்கரியத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. காளிதாசாதி கவிகளும் சொல்லி இருக்கிறார்கள், சரீரம் ஆத்யம் கலு தர்ம சாதனம். இந்த சரீரம் இருக்கிறதே தர்மத்துக்கு சாதனம். தர்மானுஷ்டானம் பண்ண வேண்டும்னாக்கா சரீரம் இருந்தா தானே பண்ண முடியும். சரீர விதுரமான ஆத்மா எங்கேயாவது தர்மானுஷ்டானம் பண்ண முடியுமா? ஒரு நாளும் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற போது இந்த சரீரம் வேண்டுமா வேண்டாமான்னு கேட்டாக்கா அழ்வா இருந்தமோ, இது அஸ்திரமா இருக்கிறது என்று காட்டியிருக்கிறார். தியாஜ்யதா புத்தி பிறந்தது வியாக்கியதா காட்டுறார். அப்ப சரீரம் வேண்டாம்னு சொல்றாரே, தர்ம சாதனத்துக்கு சரீரம் வேண்டாமா அப்படின்னு கேட்ட போது அந்த இடத்துல காட்டுறார், போஜனம் பண்ணணும்ன்றதுக்காக இலையை வாங்கி கொண்டு வருகிறோம், நல்ல இலையாக கிழியாத இலையாக பார்த்து வாங்குகிறோம், அது நன்னா பஞ்சபட்ச பரமாண்ணங்களை விட்டு கொண்டு புதிக்கிறோம், அதற்கு பிறகு அந்த இலையை எடுத்து விதூரத்துல தள்ளி விடுகிறோம். அதுதான் காட்டுறார், போஜனார்த்தமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாத்திரம் இருக்கிறதே போஜன பாத்திரம் கலம், அது போஜனத்துக்கு பிறகு தொட்டா கையல் மிக வேண்டியிருக்கு. அது போல இந்த சாதனானுஷ்டானத்துக்கு பிறகு, எம்பெருமானை அடி அடைந்த பிறகு இந்த சரீரம் எப்பொழுது போகும் என்று தெரிவிக்கும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. ஆக தியாஜ்யமாக கடவுது. சரி, மின்னுரு முன்னுருவில் மின்னுருவாய் அப்படின்னா மின்னுருவாக ஆனான்னு தான் அர்த்தம். அப்போ முன்னுருவில் மின்னுருவாய்னா அஸ்திரமான வஸ்துக்களான அச்சேதனங்களாக பகவான் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் இந்த அர்த்தம் தானே சொல்லணும். அதை விட்டுட்டு இதுல ஒரு ஞானத்தை எனக்கு கொடுத்தான்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இது சாமானாதிகரண்யம்னு பேர். ஒரே வேத்து மேல படிக்கப்படுகிறது எம்பெருமானுடைய திருமேனியும் இந்த அச்சித்தம் ஒரே வேத்துமையிலே படிக்கப்படுகிறது என்னால் சாமானாதிகரண்யம், ரெண்டும் ஒண்ணு. எம்பெருமான் அச்சேதனமாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அர்த்தம் சொல்லிடலாம், திசஸ்ச நாராயணா விதிசஸ்ச நாராயணா, எல்லாம் நாராயணம், இந்த பிருத்திவிய நாராயணன், நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சொல்லலாம். காரணம் என்னன்னா, எப்படி அதை சொல்லலாம்னா, ஒரு விதமாக சாமானாதிகரண்யத்தை நிர்வகிப்பர்கள் ஒரே வேத்து மேல பின்ன பிரவர்த்தி நிமித்தானாம் ஏகஸ்மின் அர்த்தே அப்படின்னு காட்டுகிறார்கள். ஆக வித்தியாசப்பட்டிருக்கக்கூடிய பிரவர்த்தி நிமித்தங்களோடு கூடியிருக்கிற வஸ்துக்களை விஷயங்களை ஒரே வஸ்துவிலே பரிவசிக்கும்படியாக பண்ணுவது இருக்கிறதே, அது சாமானாதிகரண்யம்னு சொல்றது. அப்படி இருக்கிற போது இந்த இடத்துல அழியக்கூடியதாய் அமைந்திருக்கக்கூடிய இந்த வஸ்துக்கள் அச்சேதனம் இருக்கிறதே, இவையெல்லாம் பகவான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, ஒரு காரணம் இப்படி காட்டலாம், ஆனா அது இந்த இடத்துல விவட்சிதம் இல்லை. என்ன காரணம் காட்டலாம்னா, இந்த அச்சேதனத்தை தன் சரீரமாக கொண்டிருக்கிறார். சரீராத்ம பாவ சம்பந்த நிபந்தனம்னு அர்த்தம் சொல்லலாம். அப்படி இல்லை இந்த இடத்துல, உபகாரிய உபகாரக சம்பந்த நிபந்தனம்னு அர்த்தம். ஆக உபகரிக்கப்பட்டிருக்கக்கூடியது உபகாரிய உபகாரக பாவ சம்பந்தம் அப்படின்னு காட்டுகிறார். ஆகவே இவற்றையெல்லாம் ஆழ்வாருக்கு தெரியும்படியாக உபகரித்தானோ இல்லையோ, அப்போ உபகரிக்கப்பட்டது மின்னல போல இருக்கக்கூடிய இந்த அச்சேதனம் அப்படின்னா, அச்சேதனத்தை கொடுத்துள்ள அச்சேதனம் மின்னல போல இருக்கிறது என்பதை எம்பெருமான் தான் உபகரித்தான் ஆழ்வாருக்கு. அப்ப பார்க்கிற போது உபகரிக்கப்பட்டது மின்னல போன்ற அச்சேதனம், ஆக உபகாரிய உபகாரக உபகாரகன் எம்பெருமான். ஆகவே எம்பெருமானையும் உபகரிக்கப்பட்டும் ஒரே வேத்துமையிலே காட்டியிருக்கக்கூடிய அந்த விஷயமாக அமைந்திருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட இந்த விஷயம் இப்படி இவை அஸ்திரமாயிருந்ததேயானால், இந்த பொருள் எல்லாம் ஸ்திரமே இல்லைன்னா, இந்த சரீரம் ஸ்திரமே கிடையாதுன்னா, அப்ப ஸ்திரமான ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும்னா அடுத்தது எதை தெரிந்து கொள்ள வேண்டும், ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆத்ம விஷயகமான ஞானம் என்று தெரிவிக்கும்படியான விஷயம். ஆக அப்படி ஆத்மா மின்னுருவாய் முன்னுருவில், அப்ப ஆத்மா வந்து ஞானத்துக்கு விஷயமாக ஆக வேண்டும்னு காட்டுறார். இப்போ சில பேர் சொல்றார், அகமகம்னு சொல்றமே அத
நம் ஆத்மா உணர்கிறது அப்படின்னு பிரத்யட்சிக்கிறது, நேரே காண்கிறது ஆத்மாவை நாம் எல்லாம் உள்ளுக்குள்ள. நாம இந்த ஆத்மா தன்னைத்தானே கண்டுகொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஞான மயமாக இருக்கிறது, ஞான குணகமாக இருக்கிறது இந்த ஆத்மாவை. சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சானா, தேகமே ஆத்மா, தேகமே ஆத்மா அப்படின்னு சொன்னார். இன்னும் சில பேர் என்ன சொன்னான்னா, மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும்படியான பஞ்சேந்திரியங்கள் இருக்கின்றனவே, அந்த இந்திரியங்கள் தான் ஆத்மா அப்படின்னு சொன்னார். இன்னும் சில பேர், நினைப்பதற்கு காரணமாயிருக்கிறதே அந்த நினைக்கும் காரணமாக நினைத்துக்கும் கருவியாக இருக்கக்கூடிய மனசுதான் ஆத்மா அப்படின்னு சில பேர் சொன்னார்கள். இன்னும் சில பேர், பிராணன் வருது பிராணன் போறதுன்னு சொல்றா, அவ பிராணன் தானே உயிர் தானே, உயிர் தான் ஆத்மான்னு சொன்னார். இன்னும் சில பேர், புத்தி புத்தி தான் ஆத்மான்னு சொன்னார்கள். இப்படி ஒருத்தொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தாங்கள் சரியான வழியிலே செல்லாமல் அர்த்தத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இதிலெல்லாம் போகாமல் யதாஜானம், உள்ளபடியான ஞானமானது தமக்கு பிறப்பதற்கு சாஸ்திராபேட்சை. ஆக ஆத்மவஸ்து ஞானம் வேண்டும், ஆத்மவஸ்துவ பத்தின ஞானம் வேண்டும். அதற்காக என்ன வேணும்னா, சாஸ்திரம் வேண்டும். இப்ப ஆத்ம விஷயம் அறியத்தக்கதுன்னு சொன்னார். அந்த ஆத்ம விஷயம் அறியத்தக்கதுன்னா, ஆத்மாவ பத்தின ஞானம்னா, தான் தான் என்று தனக்கு உண்டாகிறதே உணர்வது ஆத்மா. அந்த தான் என்பது சரீரம்னு சொல்றா, இந்திரியம்னு சொல்றா, மனசுன்னு சொல்றா, பிராணன்னு சொல்றா, புத்தின்னு சொல்றா. ஆனால் ஆத்மான்றது என்னது அப்படின்னு தெரிய வேண்டும் என்றால், அதுக்கு சாஸ்திரத்தை ஒழிய மத்தொன்னு பிரமாணம் கிடையாது. சாஸ்திரம்தான் பரம பிரமாணமாக அமைந்திருக்கக்கூடியது. அதனால அந்த சாஸ்திரத்தை கொடுத்தான். வேத நான்காய், நான்கு வேதமாக ஆனான்னா, நான்கு வேதத்தை அவன் கொடுத்திருக்கக்கூடிய விஷயம். ஆக ஆத்மாவினுடைய உள்ளபடி நிலையை நமக்கு தெரிவிப்பதாய் அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய வேதம் அது இருக்கிறது. அங்கதான் கேட்டார், வேதம் என்ன ஆத்மாவை பத்தி மாத்திரமா சொல்றது, எல்லாத்தையும் சொல்றது. வேதம் சொல்லாத விஷயமே இல்லையே. வேதம் அச்சேதனத்தை பத்தியும் சொல்றது, சேத்தனமான ஆத்மாவை பத்தியும் சொல்றது, ஈஸ்வரனை பத்தியும் சொல்றது. அப்படி இருக்கக்கூடிய விஷயம் எதுக்காக ஆத்மாவை பத்தி வேதம் சொல்றதுன்னா, பகவானை பத்தி வேதம் எதுக்கு சொல்றதுன்னா, ஆத்மாவே உனக்கு யார் பற்றத்தக்கவன் என்னால், உனக்கு எந்த வஸ்து கை கொள்ளத்தக்கதென்னால், உனக்கு எந்த வஸ்து கிராக்கியம் என்னால், அந்த வஸ்து பகவான் அப்படின்னு இவனுக்கு தெரிவிப்பதற்காக வேதமானது ஈஸ்வரனை சொல்லுகிறது. வேதம் ஏன் அச்சேதனத்தை சொல்றதுன்னா, ஆத்மாவே நீ கண்டதையும் பிடிச்சுக்காத, அச்சேதனத்தை பிடிச்சுக்காத, அதை விட்டுடு, அதை விட்டுடு. வீடு மின் முத்தவம் வீடு செய்து உம்முயிர் வீடுடையானடை வீடு செய்மினே என்று சொல்லும்படியான கிரமத்திலே உனக்கு தியாஜ்யம் இது விடத்தக்கது, இது அச்சேதனமாக அமைந்திருக்கிறது. பற்றத்தக்கது எது, அதுதான் பரமச்சேதனமாய் அமைந்திருக்கக்கூடிய எம்பெருமான்னு தியாஜ்ய உபாதேயங்களை சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. ஆகவே அதற்காக வேதத்தை சொல்லுகிறது. அப்போ அங்கதான் தெரிவிக்கும்படியான விஷயம். இது ரெண்டையும் சொன்னா போருமே. அப்ப என்ன சொல்லணும்னா, மின்னுருவாய் முன்னுருவில் வேத நான்காய், எண்ணும் பொன்னுருவாய் மணியுருவில் பூதமைந்தாய் சொன்னா போருமே. அச்சேதன ஸ்வரூபத்தையும் பரமச்சேதனான பகவானுடைய ஸ்வரூபத்தையும் சொன்னால் போறோம். இதுல ஆத்மாவை பத்தி சொல்ல வேண்டிய நிர்பந்தம் என்னான்னு அடுத்து ஒரு கேள்வி கேட்டாகும். அதுக்கு தெரிவிக்கும்படியான விஷயமாக தியாஜ்யம் உபாதேயம் இந்த ரெண்டு இருக்கோல்லையோ, விடத்தக்கது இது பற்றத்தக்கது இதுன்னு ரெண்டு இருக்கோல்லையோ, அப்படிப்பட்ட ரெண்டுத்துக்கும் பிரமாணம் எது, தியாஜ்யம்னு எதை கொண்டு நிர்ணயிக்க வேண்டும், இது பற்றத்தக்கதுன்னு எதை கொண்டு நிர்ணயிக்க வேண்டும். நான் எப்படிப்பட்டவன் என்று எனக்கு தெரிந்தால், நான் எத்தகையவன் என்று எனக்கு தெரிந்தால், நான் எந்த சொரூபத்தோடு இருக்கிறேன் என்பது எனக்கு தெரிந்தால், என்னுடைய சொரூபம் என்ன என்பது தெரிந்தால், எனக்கு இன்னது வேண்டும் இன்னது வேண்டாம் என்று தெரிந்து கொள்ள முடியும். எனக்கு பசுன்ற எண்ணம் இருந்ததேயானால், நான் பசு என்கிற எண்ணத்தோடு உறுத்தல் இருப்பானேயானால், எனக்கு வேண்டுவது எதுன்னு கேட்டால் புல்லும் தண்ணீரும். எனக்கு வேண்டாதது எதுன்னா, இதொழிந்த மற்றவை, விரோதிகளாய் இருக்கக்கூடிய சிங்கம் புலி முதலானவை அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். அப்ப நாம யாருன்னு தெரிந்து கொண்டால்தான்
நமக்கு இன்னது வேண்டும் என்று நிர்ணயம் பண்ணி கொள்ள முடியும். அப்போ நமக்கு நிர்ணாயக பிரமாணம் நம்முடைய சொரூபந்தான்னு காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே சொரூபானு ரூபமான தியாஜ்யம் இது, சொரூபானு ரூபமான உபாதேயம் இது அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். ஆக அதற்கனுகுணமாக ஆத்மாவை பத்தி தெரிவிக்கும்படியாக அமைந்திருக்க கூடியது. அந்த ஆத்மா தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? வேதத்தை சாஸ்திரத்தை கொண்டுதான் இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. அங்கதான் வேதனான்காய். வேதம்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, வேதம்னா வேதய தீ வேதஹா, எது அறிவிக்கிறதோ அது வேதம்னு சொல்லப்படுகிறது. ஏன்னு தெரிவித்தால், வேதம்னு சொன்னால் சர்வார்த்த பிரகாசகமாகத்தான் அமைந்திருக்கிறது அப்படின்னு காட்டுறார். ஆகவே அப்படிப்பட்ட விஷயமாக அமைந்திருக்கிறது. அதனால இந்த வேதத்தை தெரிந்து கொண்டால்தான் சாஸ்திர அபேட்சை சேதனனுக்கு இருக்கிறபடியாலே சேதனபரமா இருக்கக்கூடிய இந்த வேதத்தை சாஸ்திர தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜீவாத்மாதான் சாஸ்திரத்துக்கு வசப்பட்டவனாக தானும் அமைந்திருக்கிறவனானபடியாலே ஜீவாத்மாவை பற்றித்தான் இந்த சாஸ்திரம் சொல்லுகிறது அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த வேதமானது எல்லா அர்த்தத்தையும் தான் சொல்லிக் கொடுக்கிறபடியாலே வேதம்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. மறையாய நால்வேதத்துள் நின்ன மலர்ச்சுடரே என்கிறார் ஆழ்வார். அதற்கனுகுணமாக காட்டும்படியான விஷயம், தன்னை யார் யார் மீறுகிறார்களோ அவர்களுக்கு தன்னுடைய அர்த்தத்தை காட்டாது. தன்னை யார் யார் பிரதிபத்தியோட சேவிக்கிறார்களோ அறிந்து கொள்ளுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு தன்னிடத்துல இருக்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. அதனாலதான் வேதத்துக்கு ரெண்டு பேர், பரஸ்பர விருத்தமாக ரெண்டு பெயர்கள் அமைந்திருக்கின்றன. ஒரு பெயர் சம்ஸ்கிருதத்துல, மற்றொரு பெயர் தமிழ்ல அமைந்திருக்கிறது. சம்ஸ்கிருதத்துல அமைந்திருக்கக்கூடிய பெயருக்கு என்ன அர்த்தம்னா அறிவிக்கிறது. தன்னிடத்திலே எவனொருத்தன் பிரதிபத்தியோடு கூடியிருக்கிறானோ அவனுக்கு சுவார்த்தத்தை நன்கு தெரிவிப்பதாக அமைந்திருக்கிறது. வேதய தீதி வேதா, எவனொருத்தன் பிரதிபற்றி அற்றிருக்கிறானோ அப்படிப்பட்டவனுக்கு தன்னிடத்துல இருக்கிற அர்த்தத்தை மறைக்கிறபடியாலே தனுகுணமாக அதுக்கு மறைமறை என்கிற பெயராக அமைந்திருக்க கூடியது என்று தெரிவிக்கும்படியான விஷயம். இப்ப இந்த வேதத்தாலே அறியப்படுபவன் பரமபுருஷன் சொல்லப்படுறான், அவன் வேத்யன்னு சொல்லப்படுறான். வேத்யனுக்கு எப்படி ரெண்டு குணங்கள் உண்டோ, பண்புகள் உண்டோ, அது போல வேதத்துக்கும் ரெண்டு பண்புகள் உண்டு. வேத்யனான பகவான் பத்துடை அடியவர்க்கு எளியவன், பக்தி இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு சுலபனாய் இருக்கிறான்னு காட்டுறது. அதே சமயத்துல எவனொருத்தன் பக்தியற்று இருக்கிறானோ பிறர்களுக்கு, இந்த பத்துடை அடியவனுக்கு எதிர்த்தட்டா இருக்கிறானே அப்படிப்பட்டவனுக்கு அரிய வித்தகன், ஆக அறிந்து கொள்ள முடியாதவனாக அவன் இருக்கிறான்னு காட்டுறது. ஆகவே அந்த பிரமேயமா இருக்கக்கூடிய பகவான் இருக்கிறானே, அவனுடைய சுவாவம் பிரமாணமான வேதத்துக்கும் இருக்கிறது. தன்னிடத்துல பிரதிபத்தி இருக்கிறவர்களுக்கு சுவார்த்த பிரகாசகம், பிரதிபத்தி இல்லாதவர்களுக்கு தன்னிடத்திலே இருக்கக்கூடிய அர்த்தத்தை மறைக்கிறது. ஆக வேதம் நான்கு, வேதம் நான்காகத்தான் அமைந்திருக்கிறான்னா சொல்லியிருக்கு. எம்பெருமான் கீதாச்சாரியன் தான் தெரிவிக்கிறான், வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா. ஆக வேதமாகவே பகவான் சொல்லப்படுவதற்கு காரணம் என்னன்னா, வேத்ய வேதக பாவ சம்பந்த நிபந்தனம், அவன் அறியப்படுறவன், இது அறிவிக்கிறது. அதனால ஒரே வேத்துமையிலே சொல்லிட்டார், ஒரே பெயராக சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அது இந்த இடத்துல இல்லை. அதாவது ராசரபட்டர் காட்டியிருக்கும்படியான கிரமத்திலே மானம் பிரதீபமிவ காருணிகோ ததாதி, எம்பெருமான் பரம கருணையோட அர்த்தம் தம சதசதீச்ச விவேக்துமிசா மானம் பிரதீபமிவ காருணிகோ ததாதி. ஆக அனைத்து விஷயங்களையும் அறியும் பொருட்டு ஒரு விலட்சணமான தீபத்தை போலே அந்த எம்பெருமான் வேத பிரதானம் பண்ணினான் என்று சொல்லும்படியான விஷயம். பிரதாத்ரு பிரதேய சம்பந்த நிபந்தனம், பின்னால கீழே சொன்னது தே மின்னுருவாய் முன்னுருவில்ன்ற இடத்துல சொன்னது என்ன காட்டப்பட்டதுன்னாக்கா, அந்த இடத்துல உபகாரக உபகார உபகாரக சம்பந்த நிபந்தனம், உபகார உபகாரக பாவ சம்பந்த நிபந்தனம் என்று கீழே காட்டி கொடுத்தார். ஆனால் இது பிரதாத்ரு பிரதேய பாவ சம்பந்த நிபந்தனம். ஆக பிரதாத்தா அவன், கொடுக்கிறவன், கொடுக்கப்பட்டது வேதம், அந்த சம்பந்த நிபந்தனம். ஆக சாஸ்திரத்தை கொடுத்தான். ஆக இந்த சாஸ்திரத்தை கொடுத்ததோர் அந்நிலே
சாஸ்திரஜன்ய ஞானத்தையும் கொடுத்தான். அந்த சாஸ்திரத்தாலே என்ன அறிவு கிடைக்குமோ அந்த அறிவையும் எம்பெருமான் தான் கொடுத்திருக்கிறான் என்பதை இந்த சாஸ்திரஜன்யமான ஞானத்தை எனக்கு உண்டாக்கினான் விளக்கொளியாய் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். விளக்கொளியின் சுபாவத்தை உடைத்தாக அமைந்திருக்கக்கூடியது ஞானம். விளக்கொளின்னு சாஸ்திரஜன்ய ஞானத்தை சொல்றது. அப்போ தீபமானது எப்படி இருட்ட போக்கி நமக்கு பொருள்களுடைய உண்மையான தன்மையை தெரியும்படியாக பண்ணுகிறதோ, அதே போல நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அஞ்ஞானமாகிற இருட்ட போக்கி வேதமானது வஸ்துக்களுடைய உண்மையை காட்டும்படியான விஷயம் ஆத்மஸ்வரூபத்தையும் பரமாத்மஸ்வரூபத்தையும் பிரகாசிப்பிக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறபடியாலே அத விளக்கொளியா என்ன சாஸ்திரத்தாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஞானமானது சொல்லப்பட்டது. அந்தம் தமிவ தமைவ அஞ்ஞானம் தீபவச்ச இந்திரியோத்பவம். ஆக நமக்கு அந்தம் தமைவ அஞ்ஞானம், அஞ்ஞானமானது எப்படிப்பட்டதுன்னாக்கா இருட்டாக அமைந்திருக்கக்கூடியது. தீபவச்ச இந்திரியோத்பவம், இந்திரியத்வாரா கிடைக்கும்படியான ஞானம் இருக்கிறதே அந்த ஞானமானது தீபத்தை போலே அமைந்திருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அனுகுணமாக எம்பெருமான் அந்த ஞானத்தை கொடுக்கிறான். அதுதான் கீழே பராசரப்பட்டர் சாதிக்கிறார் என்று தெரிவித்தேன். அர்த்தம் சம சம சதசதீச்ச விவேக் துமீசா. எம்பெருமான் இந்த அற்புதமான வேதத்தை கொடுத்தானே எதற்காகனா, அஞ்ஞானத்தை அழித்து இது நல்லது இது தீயது, இது சத்து இது அசத்து என்பதை நாம் பகுத்து பார்ப்பதற்காக, பிரித்து பார்ப்பதற்காக, விவேகித்து அறிவதற்காக எம்பெருமான் இந்த விலட்சணமாக அமைந்திருக்கக்கூடிய சாஸ்திர பிரதானம் கொடுத்தான் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அதனால என்ன தெரியுது, வேதம்னா ஸ்ருதின்னு சொல்றது, ஸ்ருதினா கேட்கப்படுவதாக அமைந்திருக்கிறதுன்னு சொல்லுகிறார்கள். அப்ப கேட்கப்படுவதாகத்தான் அமைந்திருக்கிறதுனால் அதற்கு அனுகுணமாக நாம் பார்க்கணும்னா ஸ்ரவண ஞானம். ஸ்ரவண ஞானம்னா ஆத்மாவா அரே திரட்டவியா ஸ்ரோதவியா. வேதாந்தம் காட்டுகிறதே பரமாத்ம தத்துவமானது இந்த ஆத்மஸ்வரூபமானது முதல்ல கேட்கப்பட வேண்டும் என்ன, அந்த ஸ்ரவணத்தை சொன்னதாக ஆகிறது. அதுக்கு மேல முளைத்து எழுந்த திங்கள் தானாய். அடுத்த வார்த்தை ஸ்ரோதவியா மந்தவியான்னு பிரமாணம் காட்டு, வேதாந்தம் காட்டுகிறது. பரமாத்மாவை எப்போ பிரத்யட்ச சமானாகாரமாக சேவிக்கலாம், பிரத்யட்சமாக பார்க்கிறார் போலே நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்படுமே, எப்ப ஏற்படும்னா ஸ்ரோதவ்யா, முதல்ல அவன் வைபவத்தை கேளுங்கள். அது மின்னுருவாய் முன்னுருவில் வேதனான்காய் முளைத்து விளக்கொளியாய் முளைத்தெழுந்தான்னு காட்டினார். அடுத்தது மானச ஞானம் மந்தவியான்னு வார்த்தை இருக்கு. முதல்ல கேட்டுட்டோம், கேட்டுட்டு மீண்டும் 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 மனநம் பண்ண வேண்டும் அப்படின்னு அந்த மந்தவியான்னு சொல்லும்படியான அந்த ஞானம் இருக்கிறதே, அதை காட்டக்கூடியது மந்தவியா நிதித்தியாசிதவியா திரட்டவியா. மனன நிதித்தியாசன தர்சனங்கள் அதனை சொல்லுகிறது. முளைத்து எழுந்த தானான திங்களாய் இந்த ஞானம் முளைத்து, முளைத்துன்னா மலையினுடைய உச்சியில அப்படி எழுந்தார் போலே எழுந்திருக்கிற அந்த சந்திரனை போலே இருக்கிறது. அப்போ தீப திருஷ்டாந்தத்தாலே விளக்கொளியாய்னு சொன்னார் இல்லையோ, அந்த விளக்கொளியாயின்னு சொன்னதிலே அமைந்திருக்கக்கூடிய அதை விட இன்னும் கொஞ்சம் தெளிவாக அமைந்திருக்கக்கூடியது அதுதான் முளைத்து எழுந்த திங்கள் என்று சந்திரமாக சந்திரனாக காட்டப்பட்டிருக்கிறது மனன தசை. அதுக்கு மேல முளைத்து எழுந்த அந்த சந்திரன் நன்றாக மலை உச்சியை விட்டு கொஞ்சம் உச்சிப்பட்டு வருகிறது, நேர தலைக்கு நேர வரும்படியான விஷயம். அப்போ ஆகாசத்திலே எழுந்திருக்கிற சந்திரனை போலே அது மானச பிரத்யக்ஷமாக அமைந்திருக்கக்கூடிய மானச ஞானம் அந்த மானசாவஸ்தை. அதுக்கு மேல தொடர்ந்து திங்கள் தானாய், சந்திரனாக தானான திங்களாயின்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. அது எதை காட்டுறதுன்னா அனவரத பாவனான்னு காட்டுகிறார் வியாக்கியானத்துல. அனவரத பாவனான்னா தொடர்ந்து நினைக்கும்படியான பாவம், தொடர்ந்து அதை எண்ணும்படியான பாவம் இதை சொல்றது. அப்போ திங்கள் தானாய்னா தானான திங்களாய் அப்படின்னு சொல்றது, நேரே பார்க்கிறது பார்ப்பது போலே அமைந்திருக்கிறதுன்னு காட்டுறார். அப்ப என்ன தானான திங்கள்னா, தான் அல்லாத திங்கள் உண்டா, ஞானம் தானான திங்கள். அப்ப இந்த திங்கள் இந்த சந்திரன் திங்கள்னா சந்திரன், இந்த சந்திரன் எப்படி இருக்கிறான் தெரியுமா,
அந்த சந்திரன் போல இல்ல, மேல இருக்கிற சந்திரன் அவனுடைய சுபாவம் எப்படிப்பட்டிருக்கிறதுனா அகந்துக்கமா இருக்கக்கூடிய களங்கம். முயலாலும் இளமதிக்கே வளையிழந்தே இருக்கின்றார் திருமங்கை ஆழ்வார். அப்ப அந்த இடத்துல நடுவுல ஏதோ கருப்பா தெரியுதே, முயல் மாதிரி தெரியுதே, அப்படி இருக்கிற போது அந்த சந்திரனை விட வேறுபட்டது தெளிவான ஞானம், அதுதான் இந்த இடத்துல சொல்றது. அதாவது பிரகிருதி சம்பந்தம் நேராக ஆற்றுன்னு காட்டுறார். பிரகிருதியினுடைய சம்பந்தமே இல்லாத ஞானமாக அமைந்திருக்க கூடியது நிஷ்கிருஷ்ட ஆத்ம சொரூப ஞானமாக இது அமைந்திருக்க கூடியது. அப்போ அதற்கனுகுணமாக நிஷ்கிருஷ்ட சொரூபத்தை உடைய அந்த ஆத்மாவை கண்டால்தான் ஆத்ம சாட்சா்காரம். ஆத்மாவை தனித்து சரீரத்தை விட வேறுபடுத்தி இந்த பிரகிருத்தியினுடைய சம்பந்தம் இல்லாததாய் அமைந்திருக்கக்கூடிய ஆத்மாவை தனித்து பார்க்கக்கூடியதான ஒரு சாதனானுஷ்டானம் பண்ணினால் அதுதான் சாட்சா்காரம். சாட்சா்காரம் கிடைக்கிறது. ஆக அந்த சாட்சா்காரம் கிடைக்கிறதுன்னு சொல்ற. இப்ப உடனே ஒருத்தர் கேட்டார், ஏன் சந்திரன் திருஷ்டாந்தமாக சொல்லணும்? யதா சூரியா ததா ஜ்ஞா. பிரமாணம் என்ன சொல்றதுன்னா சூரியன் எப்படியோ பிரகாசமா இருக்கிறது, துளி கூட அழுக்கு கிடையாது, அத்தனை பிரகாசமாக இருக்கிறது. அதே மாதிரியாக ஞானம்னு சொல்லி இருக்கிற போது இங்க ஞானத்துக்கு திருஷ்டாந்தமாக, ஞானத்துக்கு உபமானமாக தான் காட்டக்கூடியது உழைத்து எழுந்த திங்கள் தானாய், திங்களாக இருக்கக்கூடியது சந்திரனாக இருக்கக்கூடியதுன்னு காட்டுறாரு. ஏன்னு கேட்டார், இந்த இடத்துல பிரகாசத்துக்காக இல்ல குளிர்ச்சிக்காக, தன்னுடைய யத்தனத்தாலே தன்னுடைய முயற்சியாலே ஒருத்தன் ஞானம் பெற்றானேயானால் சிரமசாத்தியமான ஞானமானபடியாலே அது சூரியனை போல தகித்துக் கொண்டிருக்கும். ஆனால் இங்க பகவத் கிருப்பையாலே ஒரு பெற்ற ஞானமானபடியாலே எம்பெருமான் மயர் வர மதிநலம் அருளினான் என்பதற்காக அதற்கனுகுணமாக கிடைத்தது. அதாவது தான் எந்த விதமான எத்தனமும் பண்ணாமல் கிட்டியிருக்கக்கூடிய ஞானமானபடியாலே சிரமமில்லாத பெத்த ஞானம் சந்திரனை போலே சதி ஆகலாதனேன்னு தாத்து குளிர்ச்சியா இருக்கிறான் அர்த்தம். குளிர்ச்சியா எவன் இருக்கிறானோ அவன் சந்திரன், முளைத்தெழுந்த திங்கள் தானாய். அப்போ என்னுடைய முயற்சியாலே நான் பெற்ற ஞானம்னா அதை பெறத்துக்கு என்ன கஷ்டப்பட்டேன் தெரியுமா, என்ன கஷ்டப்பட்டேன் தெரியுமா? விஸ்வாமித்திரர் தாம் தெரிவிக்கிறார், ஞான விருத்தாக மயாராஜன் பகவா பரிவாசிதாக அகம் வேத்மின்ற இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ற. தசரதா, இந்த ராம வைபவம் உனக்கு தெரியாது எனக்கு தெரியும். எப்படி எனக்கு தெரியும்னா இவன் வைபவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் எத்தனை பேர் காலில் விழுந்து தெரிஞ்சினேன் தெரியுமா, எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அத்தனை கஷ்டப்பட்டு நான் பெற்றிருக்கக்கூடிய ஞானம் இது அப்படின்னு தான் தெரிவிக்கிறான். அப்ப அவ்வளவு கஷ்டப்பட்டா சூரியன்ல வெந்த மாதிரி தானே இருக்கும், சூரியன்ல தகித்தெடுத்தவனை போலே தானே இருப்பான். அப்படி இருக்கக்கூடிய விஷயம், ஆகவே அந்த எம்பெருமான் ஆத்மஸ்வரூப ஞானத்தை எனக்கு உண்டு பண்ணினான், அதுவும் குளிர்ச்சியா இருக்கும்படியாக உண்டு பண்ணினான் தானே தந்ததானபடியாலே. அப்ப இப்ப முதல்ல பார்த்தது பிரத்யட்ச பரிதிருஷ்டமான பதார்த்தங்கள் அனைத்துமே அஸ்திரம், இதை காட்டி கொடுத்தார். அடுத்தது வேதத்தை கொடுத்தான், வேதத்தினுடைய சப்தத்தாலே ஏற்படக்கூடிய ஞானத்தை கொடுத்தான், அதற்கு மேற்பட ஆத்மஸ்வரூப ஞானத்தை கொடுக்கும்படியா நிலையிலே இந்த ஆத்மஸ்வரூபத்தை முதலே முளைத்து எழுந்த திங்கள் தானா என்று குளிர்ச்சியான சந்திர திருஷ்டாந்தத்தாலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மானச ஞானத்தை கொடுத்தான். இத்தனை ஆச்சு. அடுத்தது பின்னுருவாய், இந்த ஆத்மஸ்வரூப ஞானத்தை கொடுத்தான்றதுதான் பின்னுருவாய். எப்படி என்ன அர்த்தம் பிரகாசிப்பித்தான்? இவ்வளவு நாள் ஆத்மஸ்வரூபத்தை பிரகாசிப்பித்தான் பிரகாசிப்பித்தான்னு சொல்லிட்டு இருந்தோம், எப்படி இருக்கும்னு பிரகாசித்தான்னா பின்னுருவாய், பின்னான தத்துவமாக. 24 தத்துவம் முன்னால நிற்கிறது, பின்னால 25வது தத்துவமாக அமைந்திருக்கக்கூடியது அது பின்னுருன்னு சொல்லப்படுகிறது. அதுதான் யதா சூர்யா ததா ஞானம், எப்படி சூரியனோ அப்படி ஞானம் சொல்லும்படியான கொடுக்கப்பட்ட ஞானம் இருக்கிறதே அது பஞ்சவிம்சோயம் புருஷா பஞ்சவிம்ச ஆத்மா பவதி. இந்த ஆத்மா இருக்கிறானே 25வது தத்துவமாக தான் அமைந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லும்படியான
அது சாட்சாத்கரிக்கப்பட்டதாய் அமைந்திருக்கக்கூடிய எதிரிலே இருக்கக்கூடிய 24 தத்துவத்துக்கும் பின்னாக 24 தத்துவத்துக்கும் மேற்பட்டதாக அவ்வருகாக தாம் அமைந்திருக்கிறபடியாலே தேக இந்திரிய மனஹ பிராண தீபியஹ அந்ய அனன்ய சாதனஹா என்று நித்யா வியாபி பிரதிக்ஷேத்திரம் ஆத்மா பின்னஹா ஸ்வத சுகி. ஆக எப்படின்னா பின்னொரு பின்னால் இருக்கிறது. தேகத்தை காட்டிலும் வேறுபட்டது, இந்திரியத்தை காட்டிலும் வேறுபட்டது, மனசை காட்டிலும் வேறுபட்டது, பிராணனை காட்டிலும் வேறுபட்டது, புத்தியை காட்டிலும் வேறுபட்டதாக அமைந்திருக்கிறது, என்றென்றும் இருக்கக்கூடியதாய் அமைந்திருக்கிறது, எங்கும் வியாபிப்பதாக அமைந்திருக்கக்கூடியது, ஒரு ஒரு க்ஷேத்திரத்திலேயும் சரீரத்திலேயும் இருக்கக்கூடியது, ஒவ்வொன்றும் வெவ்வேறாக இருக்கக்கூடியது, தானே இயல்பாக ஆனந்தத்துடன் கூடினது இந்த ஆத்மா. பாருங்க, அச்சேதனத்துக்கு இல்லாதது இது. அச்சேதனத்துக்கு எதிர்த்தட்டாக இந்த ஆத்மா எப்படி இருக்கிறதுனா, நித்யா வியாபி பிரதிக்ஷேத்திரம் ஆத்மா பின்னஹா, ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலும் இருக்கிறது, இதுல வேற ஆத்மா, அதுல வேற ஆத்மா, இந்த சரீரத்துல வேற ஆத்மா, அந்த சரீரத்துல வேற ஆத்மா, பிரதிக்ஷேத்திரம் ஆத்மா பின்னஹா ஸ்வத சுகி, தானே இயல்பாக சுகியாக திளைகிறான், இருக்கிறான், ஆனந்தமயனாக இருக்கிறான். அப்போ இந்த ஆத்ம வஸ்து இருக்கிறதே, இது வியாபியகதமான தோஷத்தாலே ஸ்பர்சிக்கப்பட, ரொம்ப அற்புதமான, இந்த சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்கிறதே, இந்த ஆத்மாவுக்கு சரீரத்துக்குண்டானதான வேறுபாடுகள் எல்லாம் உண்டானா? கிடையாது. ஏன் இல்லை அப்படின்னு கேட்டால், ஆத்மா அணுஸ்வரூபனாய் இருக்கக்கூடியவன், ஏகஸ்வரூபனாய் இருக்கக்கூடியவன், பரிணாமம் இல்லாதவனாக இருக்கக்கூடியவன். சரீரம் சதத பரிணாமி, எப்பவும் மாறிட்டே இருக்கு. பிறந்த சிசு 10 நாள்ல மாறுறது, 10 நாள்ல இருக்கக்கூடிய சிசு 1 மாசத்துல கொஞ்சம் வளர்றது, 1 வருஷத்துல இன்னும் வளர்றது, 5 வருஷத்துல பாலகனாகிறான். இப்படி இந்த சரீரத்துல மாறுபாடு ஏற்பட்டு கொண்டே வருகிறது. வயசாச்சுன்னா இந்த தோலெல்லாம் சுருங்கி போறது. சரீரத்துல எத்தனை மாறுபாடுகள் அமைந்திருக்கிறது. இது அச்சேதனத்துக்கு இருக்கக்கூடிய சுபாவமாக அமைந்திருக்கிறது. ஆக முன்னுருவா இருக்கக்கூடிய இந்த பிரத்யட்ச பரிதிருஷ்டமான சேத்தனம் இருக்கிறதே, அதுல இருக்கக்கூடிய பிணியோ மூப்போ ஒன்னும் இந்த ஆத்மாவுக்கு கிடையாது. முன்னுருவில் பிணி மூப்பில்லா அப்படின்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. ஆக இது ஏதோடு தொடுவதே கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிணி அப்படின்னா துக்கம்னு அர்த்தம். அதனால துக்கம்னு சொன்னபடியாலே அஜானம் அசக்தி இத்தியாதிகளையும் சேர்த்து சொல்லும்படியான விஷயம். ஆக ஷட்பாவ விகாரங்கள் இல்லை. மூப்பு பிறப்புன்னு சொன்னபடியாலே ஜனனம் கிடையாது, வளர்ச்சி கிடையாது, விருத்தி ஹிராசாதிகள் கிடையாது, தேய்ந்து போதல் கிடையாது, அதற்கு மேற்பட மரணம்ன்றது கிடையாது, அழிவுன்றது கிடையாது. 6 பாவ விகாரங்கள்னு சொல்லப்படுறது அச்சேதனத்துக்கு உண்டானது. இந்த 6 பாவ விகாரங்களும் இந்த ஆத்மாவுக்கு ஒரு நாளும் இல்லைன்னு காட்டப்பட்டிருக்கிறது. அதுதான் ஒரு அற்புதமான பிரமாணத்தை எடுத்து காட்டுகிறார். நிர்வாணமய ஏவ அயம் ஆத்மா ஞானமயா அமலகா. ஆக இந்த ஆத்மா சுத்தாத்மா இருக்கிறான். எப்படிப்பட்டவன்னால், இவன் ஞானமயா, ஞானமாகவே அமைந்திருக்கிறான். அதுக்கு மேல அமலகா, தோஷமே இல்லாதவனாக தான் அமைந்திருக்கிறான். துக்க அஜ்ஞான அமலா தர்மாக ஆக துக்க அதாவது துக்க அஜ்ஞான மலாகா தர்மாக. துக்கம் என்ன, அஜ்ஞானம் என்ன, தோஷம் என்ன, இதெல்லாம் தர்மமாக இருக்கிறது பிரகிருத்தேகே. பிரகிருதிக்கு தர்மமாக இருக்கிறது, சரீரத்துக்கு தர்மமாக இருக்கிறது. ஆனால் ஆத்மாவுக்கு நச்ச ஆத்மானஹா, ஆத்மாவுக்கு ஆத்மனஹா, ஆத்மாவுக்கு ஒரு நாளும் கிடையாது என்று தெரிவிக்கும்படியான விஷயம் இது பிரமாணம் காட்டுறது. அப்போ தானே இயல்பாக ஆனந்தமயனாக இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு எப்படி துக்கம் பொருந்தாதோ, சுத்தாத்மாவுக்கு ஒரு நாளும் துக்கம் கிடையாது, அதே மாதிரியாக ஜடமான பிரகிருதிக்கும் துக்கங்கள் கிடையாது. இது ஒரு விசித்திரமான விஷயம். இந்த சுவருக்கு துக்கம் வந்தது யாராவது சொல்ல முடியுமா? இந்த மேஜைக்கு துக்கம் வந்தது சொல்ல முடியுமா? இந்த கடிகாரத்துக்கு துக்கம் வந்தது சொல்ல முடியுமா? அதுக்கெல்லாம் துக்கமே வராது. எப்படி ஆத்மாவுக்குன்னு துக்கம் கிடையாதோ, அதே மாதிரி இதுக்கெல்லாமும் துக்கம் கிடையாது.
அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கக்கூடியது. ஆனால் துக்கம் தெரியுதே அப்படின்னு கேட்டால், ஆத்மா துக்க அனுபவம் ஏன் பண்ணுகிறது என்றால், இந்த சரீரத்தோடு சம்பந்தித்து இருக்கிறபடியால். சரீரத்துக்கும் தனிப்பட்ட துக்கம் கிடையாது, ஆத்மாவுக்கும் சரீர சம்பந்தம் இல்லைன்னா துக்கம் கிடையாது. இந்த சரீரத்தினுடைய சம்பந்தம் ஆத்மாவுக்கு ஏற்பட்டதே ஆனால் அதனால துன்பங்கள் ஏற்பட்டு விடுகின்றன. எது போலன்னா, மனிதன் நன்ன நல்ல புத்தி சாமர்த்தியத்தோட இருக்கிறான், ஊமத்தங்காயும் புத்தி சாமர்த்தியத்தோடு தான் இருக்கு. ஆனால் இந்த ஊமத்தங்காய் ஒருத்தன் புஜித்து விட்டானே ஆனால் அவனுடைய புத்தி தத்துவம் மாறிவிடுகிறது. நமக்கு எத்தனையோ திரவியங்கள் இருக்கின்றன, பானங்கள் இருக்கின்றன, சிற்சில பானங்கள் அவனவன் பருகுகிறான், உடனே சித்த சுவாதீனம் இல்லாமல் போகிறான், தடுமாறுகிறான். அந்த பானமானது அதற்குண்டானதான பாத்திரத்தில் இருக்கிற போது தடுமாற்றமே இல்லை, இவன் அதனோடு சம்பந்தப்படாத போது தடுமாற்றமே இல்லை. ஆனால் அதனுடைய சம்பந்தத்தாலே இவனுக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது. அதுபோல பிரகிருதிக்கு இயல்பாக துக்கம் கிடையாது, ஆத்மாவுக்கு இயல்பாக துக்கம் கிடையாது. ஆனால் இந்த பிரகிருதி ஆத்மாவும் ஒன்று சேர்ந்ததே ஆனால் துக்கம் முதலானவை வந்து சேருகின்றன என்று தெரிவிக்கக்கூடிய விஷயம். ஆகவே அதன் சம்பந்தத்தாலதானே ஆத்மாவுக்கு இந்த துக்கம் வருகிறது. அதனால அந்த பொருள் இருக்கிறதே அதுக்கு துக்கம், அச்சேதனங்கள் துக்கமயமானவை அப்படின்னு அர்த்தம் பண்ணி இருக்கிறார்கள் நம்முடைய போர்வர்கள். இத்தனை உபகாரம் பண்ணானே, இதுக்கு மேல ஒரு பெரிய மகோபகாரம் பண்ணினான், இறப்பதற்கே எண்ணாது. அந்த எம்பெருமான் என்ன பண்ணினான், என்னை இறக்கும்படியாக எண்ணாது, சங்கல்பிக்கவில்லை. அழ்வீர், உமக்கு தேகாத்ம விவேகத்தை கொடுத்து விட்டேன், ஆத்மஸ்வரூப யாத்தாத்மி ஞானத்தை தெரிவித்து விட்டேன், என்னுடைய வேலை முடிஞ்சு போச்சு, வேதத்தை கொடுத்தேன், வேதத்தால் ஏற்படக்கூடிய ஞானத்தை கொடுத்தேன், அதுக்கு மேல மானச ஞானத்தை கொடுத்தேன், சோதவியா மந்தவியா நிதித்யாசியவியா இது மொத்தத்தையும் கொடுத்து விட்டேன், இனிமேல் நீர் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டிருந்து, ஆத்மஸ்வரூபத்து ஆத்மா பின்னஹா சுதஹா சுகி, அத்தனை ஆனந்தத்துடன் கூடினவன்னதும் இந்த ஆத்மாவை அடையிறதான் பரமப்பிராப்தியம், ஆத்மாவை அனுபவிக்கிறதான் பரமப்பிராப்தியம் அப்படின்னு நான் போய்விட்டு இருந்தேனே ஆனால், அதுக்கு பேருதான் கைவல்யம்னு பேர். கேவலம் ஆத்மாவை ஆத்மாவை மட்டுமே தனித்து தனியோரிடத்திலே தான் தன்னைத்தானே அனுபவித்துக் கொண்டிருப்பது, இந்த பிரகிருதி மண்டலத்தை தாண்டி சென்று அனுபவிப்பது இருக்கிறதே அது கைவல்யம்னு காட்டப்பட்டு இருக்கிறது. அந்த கைவல்யானுபவத்தில என்னை தள்ளிவிட்டால் என்ன ஆகும், சர்ம கைவல்யம்னா என்ன அனுபவம்னு கேட்டார்கள். வேற ஒண்ணும் இல்லை, இப்போ நாம நாக்கில இனிப்பான வஸ்துவை இட்டு புஜிக்கிறோம், ஆனந்தமா இருக்கின்றோம், இனிய சங்கீதம் கேட்கிறோம், ஆனந்தமா இருக்கின்றோம், இனிய வஸ்துவை காண்கிறோம், ஆனந்தமா இருக்கின்றோம், இனிய காத்து சரீரத்துல தொகிந்திரியத்துல வீசறது ஆனந்தமா இருக்கு, நல்ல வாசன திரவியத்தை முகர்கிறோம், ஆனந்தமா இருக்கு. அப்போ பஞ்சேந்திரியங்கள்ல அல்லது நமக்கு பிடிச்ச ஒரு வஸ்துவை மனசால நினைக்கிறோம், ஆனந்தமா இருக்கு. ஆக இந்திரியங்கள் அந்தக்கரணமான மனசு இதெல்லாம் ஏதாவது ஒண்ணு வேலை செய்ததேயானால் நமக்கு ஆனந்தம் ஏற்படுகிறது. தூங்குற போது மனசு உட்பட எதுவுமே வேலை செய்யறது கிடையாது, கண்டு பாக்குறது இல்ல, காது கேட்கறது இல்ல, மூக்கு மூந்து பார்க்கறது இல்ல, நாக்கு சுவைக்கிறது இல்ல, தூகேந்திரியம் ஒன்றை அனுபவிக்கிறது இல்ல, மனசு ஒன்ன நினைக்கிறது இல்ல, இது ஒண்ணுமே இல்லாத போது தூங்கி எழுந்ததும் சுகமாக தூங்கினேன், ஆனந்தமா தூங்கினேன், பெயர்பட்ட தூக்கம் தெரியும், அடிச்சு போட்ட போல தூக்கம், ஆனந்தமான தூக்கம் அப்படின்னு ஒருத்தன் சொல்றானே, அப்ப எங்கிருந்து வந்தது அவனுக்கு ஆனந்தம், இந்திரியங்களே வேலை செய்யலையே ஆனந்தம் எங்கிருந்து வந்தது? சாதாரணமாக நமக்கு விஷயத்தினுடைய சம்பந்தம் ஏற்பட்டால் தான் ஆனந்தம் வருது, இனிப்பினுடைய சம்பந்தம் நாக்கு அதாவது இந்திரியத்துக்கு ஏற்பட்டதே ஆனால் நமக்கு வந்து ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது, சற்றுரிந்திரியத்துக்கு ஒரு காட்சியினுடைய சம்பந்தம் ஏற்பட்டதேயானால் விஷயத்தினுடைய சம்பந்தம் ஏற்பட்டதேயானால் ஆனந்தம் ஏற்படுகிறது. உறங்குகிற போது எந்த விஷயத்தினுடைய சம்பந்தமும் இல்லையே, எப்படி இந்த ஆனந்தம் வந்தது அப்படின்னு கேள்வி கேட்டார்கள். அதுக்குதான் சமாதானம் சொல்றா, ஆத்மா தன்னுடைய ஆனந்தத்தை தானே அனுபவிக்கிறது.
இதுதான் கைவல்யம், கைவல்யம்னு காட்டப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட கைவல்யத்துல என்ன ஆறுதுன்னா, தெரிவித்திருக்கக்கூடிய விஷயம், இந்த இடத்துல கைவல்யத்தை இறப்புன்னு ஏன் சொல்ற? கீழே சொல்லி ஆயிற்று, இறப்பில்லாத தன்மையை கீழையே, பின்னுருவாய் முன்னுருவில் பிணிமூப்பில்லா, முன்னுருவிலே இருக்கக்கூடிய பிணிமூப்பு பின்னுருவான ஆத்மாவுக்கு இல்லை அப்படின்னு சொன்ன போது ஆறு பாவ விகாரங்கள் சொல்லப்படும். ஜாயத்தே, வர்தத்தே, அஸ்தி, பக்ஷியத்தே, மிரியத்தே, நஷ்யதி. இதுல மரணம்னு வார்த்தை இருக்குல்ல, மிரியத்தே. இப்ப இந்த மரணமாகிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கக்கூடியது இறப்புன்னு அங்கேயே ஆத்மாவுக்கு சொல்லி ஆச்சேன்னா அது சரீரத்தினுடைய இறப்பு. இந்த இடத்துல உண்மையா ஆத்மாவுக்கு தனிப்பட்ட இறப்பு உண்டான்னா, சரீரத்தை விட்டு பிரிந்தால் அது இறப்புன்னு வைக்கிறோம், சரீரம் ஆத்மாவை விட்டு பிரிந்தால் அது இறப்புன்னு வைக்கிறோம். இப்போ ஆத்மாவுக்கு ஆத்மாவா இருக்கக்கூடிய பரமாத்மாவுடைய அனுபவம் வேண்டாம், என் அனுபவம் தான் வேண்டும்னு ஒருத்தன் சொன்னானேயானால் அதுதான் இவனுக்கு இறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்மாவை விட்டு பிரிந்து போவதுதானே மரணம். சரீரத்துக்கு மரணம்னா ஆத்மாவை விட்டு பிரிந்து, அதே மாதிரி ஆத்மாவுக்கு மரணம்னா பரமாத்மாவை விட்டு பிரிந்து இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றது. அப்படி இருக்கிற போது இந்த இடத்துல இறப்பதற்கே எண்ணாது. அப்ப இந்த இடத்துல ஆத்மா நசிக்கவே இல்லையே, இத போய் மரணம்னு சொல்லாம திரும்ப கேழ்வார் என்ன அநியாயம் சொல்லிட்டார், என்னை கைவல்யத்தில் புகவிடாமல்னு சொல்லியிருக்கலாமே. இறப்பதற்கே எண்ணாது, மரணமடைய செய்யாமல் இருந்தார் அப்படின்னு சொல்றாரே, சாதிக்கிறாரே, இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்டார்கள். இது நசிக்கலையே, சரீரம் நசிக்கிறது மரணம்னு சொல்ற, ஆத்மா நசிக்கிறது இல்லையே அப்படின்னா சாமான்யமான லோக வச்சனம், மிருதஹா தரித்ர புருஷா, எவனொருத்தன் அனுபவிக்க வேண்டிய வஸ்துக்கள் அனுபவிக்காமல் இருக்கிறானோ, தரித்திர புருஷனாக இருக்கிறானோ அவன் மிருதன். ஆத்மா அனுபவிக்க வேண்டிய வஸ்து எம்பெருமான், ஆத்மா கைக்கரியம் பண்ண வேண்டியவன் எம்பெருமானுக்கு. அப்படி இருக்கிற பொழுது அந்த பகவத் கைங்கரியத்தை பண்ணி அமிர்ததாகராந்தர் நிமக்ன சர்வாவயவ சுகமா சீதா என்று இருக்கும் இருப்பை இழந்து கிடக்கக்கூடிய இவன் தரித்ர புருஷா, அதனால் இப்படிப்பட்டவன் மிருதஹா அப்படின்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. ஆகவே பகவானாகிற அந்த உயர்ந்த அன்னத்தை எவனொருத்தன் மன்னாதகான் அனுபவிக்கிறானோ, அப்படிப்பட்ட அதிகாரிக்கு அந்த அனுபவத்தை விட்டிருக்கிறவன் இறந்தவனாகவே கண்ணிலே தென்படுகிறான் என்று தெரிவிக்கக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது. எண்ணாது, சங்கல்பிக்காமல் என்று சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கு. அவன் நினைச்சா சங்கல்பிச்சிருக்கலாம், ஏன்னா அவனுடைய சுபாவம் இது. என்ன சுபாவம்னா, ஜராமரண மோக்ஷாய மாம் ஆசித்தே யதந்தியே, எவனொருத்தன் இடத்துல எத்தனம் பண்ணுகிறானோ, முயற்சி பண்ணுகிறானோ, என்னை ஆசிரித்து முயற்சி பண்ணுகிறான். எதற்காகனா, ஜராமரணம் போக வேண்டும், மூப்பு கூடாது இறப்பு கூடாது, மூப்பு கூடாது இறப்பு கூடாது, அவ்வளவுதான் வேண்டுபவன் இருக்கிறானே, அவனுக்கு என்ன பண்ணிவிடுறார்னா பூர்ணமா அதை கொடுத்துடுறார். அப்ப எம்பெருமானுடைய சுவாவம் கைவல்ய பிரதானமும், ஏன்னா அதுவும் ஒரு மோட்சம். அந்த கைவல்ய மோட்ச பிரதானத்தை எம்பெருமான் தான் பண்ணுகிறானான் வழியாலே அதற்கனுகுணமாக கொடுத்து விட்டிருந்தால் என்ன கதியாயிருப்பேன். வகுத்த சேஷியினுடைய திருவடித்தாமரைகளிலே கைங்கரியத்தை பண்ணியிருக்க மாட்டேனே. அப்படி அல்லாமல் எனக்கு அதை சங்கல்பிக்கவில்லை அந்த எம்பெருமான். அப்ப அதை சங்கல்பிக்காமல் அந்த படுகொழியிலே விழவொட்டாமல் தடுத்தானே, இறப்பதற்கே எண்ணாது. ஆக சங்கல்பிக்காமல் இருந்தான் என்று சொல்லும்படியான விஷயமா இங்கதான் காட்டுறார். எண்ணாது, அவன் நினைச்சிருந்தா உழுந்துட்டு, அவன் நினைக்கல, அவனுடைய சங்கல்பத்தினாலே தான் நம்முடைய வாழ்ச்சி. உன்மனத்தால் என்ன நினைந்திருந்தாய், இவள் தினத்தன் சிந்தித்தாயே, நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டும். அப்ப இதெல்லாம் பார்க்கிற போது அவனுடைய நினைவு என்ன கைவல்யமாகிற படுகொழியிலே தள்ளாமல் விட்டது அப்படின்னு சொன்ன. இதுக்கு மேல எனக்கு அவன் பண்ணின உபகாரம் என்ன தெரியும், ஆச்சரியமான உபகாரம். எண்ணும் பொன்னுருவாய், தன்னுடைய சொரூப ரூப குணங்களை நான் அறியும்படியாக எனக்கு வழிகாட்டினார்.
எனக்கு பிரகாசப்படுத்தினான். அதாவது திவ்ய ஆத்மஸ்வரூபம் எப்படின்னா அப்படிப்பட்டவற்றை எண்ணும் பொன்னுருவாய். தன்னுடைய திவ்ய ஆத்மஸ்வரூபம் நினைக்கிற போதே இனிமையாக இருக்கக்கூடியது எண்ணும். ஆக அதனுடைய இனிமையாலே இது போல இருப்பானா இல்ல, இது போல இருப்பானா இல்ல, இது போல இருப்பானா, நேத்தி நேத்தின்னு வேதாந்தம் காட்டுகிறது. அவன் இப்படி இருப்பானா அப்படி இருப்பானான்னு யாரு கேட்டாலும் இப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்ல முடியுமே. இயத்தாராகித்யம், இந்த கிரமத்துல அவன் இருக்க மாட்டான். அவன் அவன் அது அது அப்படின்னு சொல்லும்படியா நிலையாக அமைந்திருக்கிறது என்று சொல்லும்படியானவற்றை. அப்ப ஒரு ஒரு திருக்கல்யாண குணமே எல்லையற்றதாய் அமைந்திருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த திருக்கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய அவனுடைய ஆத்மஸ்வரூபத்தை அதாவது அளவிட்டு அறிய முடியும். ஒரு திருக்கல்யாண குணமே எவ்வளவு இருக்கு என்று சொல்ல முடியாது. அசங்கேய கல்யாண குணங்களுடன் கூடினவனா இருக்கிறான். அப்ப அத்தனை குணங்களும் எவனிடத்துல இருக்கிறதோ அவனை அளவிட்டுட முடியுமோ? அவனை அளவிட முடியாது. இது ஆத்மஸ்வரூபம். இப்ப திருமேனி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொன்னுருவா எண்ணும் பொன்னுருவா. அப்போ நேத்தி நேத்தி நேத்தின் இப்படி இல்லை இப்படி இல்லைன்னு எண்ணத்தக்கதாய் அமைந்திருக்கக்கூடிய அளவிட்டு அறிய முடியாததாய் அமைந்திருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் தன்னதுன்னு எனக்கு காண்பித்துக் கொடுத்தான். அதுக்கு மேல பொன்னுருவாய் மணியுருவில் பூதமைந்தாய். பொன்னுருவாய் திவ்ய மங்கள விக்கிரகம் சுத்த சத்துவமயமாக அமைந்திருக்கக்கூடியது. பொன்னுடைய பொன்னினுடைய சுபாவத்தை உடைத்தாயிருக்கக்கூடியதான அந்த சொரூபத்தை சொல்றார். அது என்னதுன்னாக்கா பொண்ணுன்னா இந்தந்த குணங்கள் இருக்கு. ஸ்பிருகணீயதா விரும்பத்தக்கது, எல்லாரும் விரும்புறா பொண்ணு. ஆசைப்படாதவா உண்டா? எல்லாரும் விரும்புற. அதுக்கு மேல ஒருத்தன் கையில பொண்ணு இருக்குன்னா அவன் உயிர் தரித்திருக்கிறான். அதை இழந்து விட்டானே ஆனால் உயிரை இழக்கிறான். இந்த பொண்ணை கொண்டோ என்ன வேணுமோ சாதித்துக் கொள்ளலாம். அப்படி இருக்கக்கூடியவன் அதுக்கு மேல அபரிமிதமாக ஒருத்தனிடத்துல சொர்ணம் இருந்ததே ஆனால் அவங்க அல்ல எல்லாரும் வளரான். அப்ப இது மொத்தம் எப்படி அமைந்திருக்கிறதுனால் பொன்னினுடைய சுவாவம் எம்பெருமானுக்கு அமைந்திருக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் மணியுருவில் போதமைந்தார். அப்ப பொன்னுருவாய் ஸ்பிருகணீயமான வடிவ படைத்தவனாயிருக்கிறான். அப்படிப்பட்ட சுபாவத்துடன் பொன்னினுடைய சுபாவத்தை உடையவனாக இருக்கக்கூடியவன் மணியுருவில் போதமைந்தாய். அந்த திருமேனியனுடைய உபாதான வஸ்து எப்படி இருக்கிறதுனா அப்ராகிருத திவ்ய மங்கள விக்கிரகம். மணியுருவில் போதமைந்தாய் உபாதானமாய் இருக்கக்கூடிய பூதங்கள் ஐந்துன்னு காட்டு. அது என்னதுன்னா நம்ம சரீரம் ஒரு அஞ்சு பூதத்தால ஆனது. பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம். அந்த மாதிரி எம்பெருமானுடைய பரமபதத்துல இருக்கிற எம்பெருமானுடைய திருமேனி இருக்கிறதே அதுக்குன்னு ஐந்து பூதங்கள் இருக்கின்றன. பரமேட்டி, புமான், விஸ்வஹா, நிவிருத்தஹா, சர்வா என்று சொல்லும்படியானதாக அமைந்திருக்கக்கூடியது. பஞ்சோபனிஷன்மயமாக இருக்கக்கூடியது. அப்போ பாரமான அனுபவத்தை கொடுக்கக்கூடியது சுத்த சத்துவமயமாக இருக்கிறது. பஞ்சோபனிஷன்மயமாக அமைந்திருக்கக்கூடியது இப்படிப்பட்டதாய் அமைந்திருக்கக்கூடிய அந்த திருமேனியிலே எழுந்தொழி இருக்கக்கூடியவன் என்ன பூதமைந்தாய்னா பஞ்சபூதங்களாக அவன் இல்லை. மணியுருவில் பூதமைந்தாய் அப்ராகிருதமாய் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களாய் இருக்கிறான்னா பஞ்சபூதங்களாய் இருக்கக்கூடிய திருமேனியை படைத்தவனாகத்தான் அமைந்திருக்கிறான். அப்போ பார்க்கிற போது தெரிவிக்கும்படியான வார்த்தை அப்படி இல்லைன்னா எண்ணும் பொன்னுருவாய் மணியுருவில் பூதமைந்தாய் அப்படின்னு சொன்னால் மணியனுடைய உருவத்திலேயும் இருக்கக்கூடியவனாக இருக்கிறான், பஞ்சபூதங்களுக்குள்ளேயும் இருக்கிறான், பரமபதத்து திருமேனியிலும் இருக்கிறான். இந்த பிராகிருதமாய் இருக்கக்கூடிய வஸ்துக்களையும் தன்னுடைய சரீரமாக கொண்டிருக்கிறான். சரீராத்ம பாவத்தை இந்த இடத்த கொள்ளும்படியான இப்படி இருக்கிறான். ஆகவே எப்படி பரமபதத்தில் அவனுடைய திருமேனி அவனுக்கு கட்டுப்பட்டு விதேயப்பட்டிருக்கிறதோ அதே போல லீலா விபூதியிலே இருக்கக்கூடிய இந்த ஜகத்தும் கூட அவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. மணியுருவில் புதமைந்தாய் பஞ்சபூதங்களாகவும் தான் அமைந்திருக்கிறான்னு தெரிவிக்கிற வார்த்தை
அதனால்தான் பிரதான புருஷ ஈஸ்வரஹா. நெம்பெருமான காட்டும்படியான பிரமாணம், அவன் பிரதானத்துக்கும் புருஷர்களுக்கும் ஈஸ்வரனாக தான் அமைந்திருக்கிறான் என்று இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களையும் தன்னுடைய நியமனத்தின்பால் கொண்டிருக்கிறான். இப்படி விலட்சணமா இந்த பகவான் இருக்கிறான், சிறப்பாக இந்த பகவான் இருக்கிறானே, அப்படிப்பட்டவன் சுலபனா துர்லபனா? ஒருவேளை கிடைக்க மாட்டானோ? எண்ணும் பொன்னுருவாய் மணியுருவில் புதமைந்தாய், என்ன விலட்சணம்! எப்படிப்பட்ட அபராகிருத திவ்யமங்கள விக்கிரகம் சிட்டனா இருக்கிறானே! நமக்கு நெருங்குகைக்கு கஷ்டமா இருக்குமோ, நெருங்கவே முடியாதோ அப்படின்னு கேட்ட போது, புனலுருவாய், நீரினுடைய சுபாவம், நீர் முகத்தல்னா பெரிய ஏரி இருக்கு. வசிட்டரும் தீர்த்தமாடுறார், செண்டாளன் தீர்த்தமாடுறான், படிச்சவனும் தீர்த்தமாடுறான், படிக்காதவன் தீர்த்தமாடுறான், பணக்காரனும் தீர்த்தமாடுறான், ஏழையும் தீர்த்தமாடுறான். அவனுக்கும் தீர்த்தம் தருது அந்த ஏரி, இவனுக்கும் தீர்த்தம் தருது. அப்ப புனலுருவாய், ஜலம் போலே ஒரு துறையிலே எல்லாரும் முகந்து விநியோகம் கொள்ளலாம்படியாக அமைந்திருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஜலம் போலே சர்வ சுலபனாக இருக்கிறான் புனலுருவாய். அப்ப இவ்வளவு சுலபமா இருந்துட்டா எல்லாரும் அவன் அடிச்சுட்டு போயிட மாட்டாள், அவனுக்கு ஆபத்து வராது அப்படின்னு பக்தர்கள்லாம், இப்படி சுலபமா இருக்கு, இப்படி சுலபமா இருக்கு. ஏன்னா அவளுக்கு அந்த எம்பெருமான் தான் ஒரு நிம்மதியை கொடுக்க வேண்டும், ஒரு ஆறுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவன் என்ன பண்றான், விரோதிகளுக்கு நெருப்ப போல இருக்கேன், விரோதிகள் என்ன நெருங்க முடியாதபடியாக இருக்கிறேன் என்பதை தான் காட்டக்கூடிய வார்த்தை அனலுருவில் திகழும் சோதி அபித பாவகோபமா, நெருப்புக்கு சமானமாக அமைந்திருக்கிறான் என்று தெரிவிக்கும்படியான விஷயம். அப்போ அவன் சங்கல்பம் பண்ணாத போது, அவன் நினைக்காத போது, திருவுள்ளம் பத்தாத போது அந்தரங்கரா இருக்கக்கூடியவர்கள் கூட கிட்ட போக முடியாது. இரண்யகசிபின் மீது அத்தனை கோபம் கொண்டிருக்கிறான். அந்த சமயத்துல மருங்கிருந்த பூங்கோதையாள் வருவன்றாள், பெரிய பிராட்டியார் தாமும் கூட அருகில போறதுக்கு பயப்பட்டார். அப்போ அனலுருவில் திகழும் சோதி என்று உகவாதார்க்கு கிட்ட போவதற்கே நெருங்குவதற்கே மிகவும் சமசாத்தியமாய் அமைந்திருக்கக்கூடியது. ஆகவே அப்போ யார் உகக்கிறாளோ அந்த பிராட்டியாலேயே போக முடியலன்னா உகக்காதவர்களால போக முடியுமா? புனலுருவாய் அனலுருவில் திகழும் சோதி அப்படின்னு தெரிவிக்கிற வார்த்தை, சோதி தன்னுருவாய், அப்படிப்பட்ட இனிமையாக கீழே பொன்னுருவாய்ன்னு சொல்லியிருக்கும்படியான அந்த சொரூபம் அத்தனை அற்புதமாக ஸ்வயம் பிரகாசமாக இருக்கிறதுன்னு காட்டியிருக்கக்கூடிய விஷயம். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய சோதி பொருள்களை போல அந்த ஜோதிஷ் கிடையாது, அவனுடைய தன்மையினாலேதான், அவனுடைய பிரகாசத்தினாலே தான் மற்ற பொருள்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி புனலுருவாய் அனலுருவில் திகழும் சோதி தன்னுருவாய். அந்த ஜோதிஷாலதான் மற்றவை பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றன, நாராயண பரோஜோதின்னு சொல்லும்படியான விஷயம். இப்படி விலட்சணமான விஷயம் என்னொருவில் நின்னவென்று, என்னுடைய ஆத்மாவுக்குள்ள இருந்தால் கூட அவனுக்கு அவத்தியம் என்ன, நான் அவ்வளவு தோஷம் போயிட்டேன், இந்த சரீரத்தை கொண்டு நான் பண்ணி இருக்கக்கூடிய பாவங்களுக்கு அளவே கிடையாது, பத்தேல் ஒண்ணுமில்லேன், பாவமே செய்து பாவியானேன் திருமுகையாழ்வாருடைய பாசுரம். அப்போ இத்தனை ஜென்மங்கள் எடுப்பதற்கு நான் நோன்பு நோற்றேன், நோற்றேன் பல்பிறவி அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். இவ்வளவு தோஷ பூயிஷ்டனா இருக்கக்கூடிய எனக்கு உள்ளுக்குள்ளேயே அவன் நிற்கிறான் என்னால், இல்ல உள்ளுக்குள்ள நிற்கிறதே அவனுக்கு அவத்தியம், அவனுக்கு குற்றத்தை உண்டு பண்ணும், அருவறுப்பா இருக்கும், அப்படிப்பட்டவன் என் உருவில் எனக்கே ஜுகுப்சனியமாய் இருக்கிறது. என்னுடைய சரீரத்தை நான் அப்படி கேண்டு பார்த்தேனே ஆனால் இந்த சரீரத்தை பார்த்த உடனேயே எனக்கே அருவறுப்பா இருக்கு. அந்த சரீரத்துக்குள்ள எவ்வளவு ஆசையா வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் தெரியுமா? நானே விரும்பாத இந்த சரீரத்தை தான் விரும்பி வந்திருக்கிறான் தன்னுருவா என்னுருவில் நின்ன வெந்தை. இதுக்குள்ள வந்திருக்கிறானே, எனக்கே அருவறுப்படையும்படியாக இருக்கக்கூடியது. தேசிகன் காட்டுகிறார், அவுதன்மதே மகிசர்மனி பாசமானே
ஸ்லாக்கியேத திவ்ய சதனே தமச பரஸ்மின்னு அந்த களே பரமிதம் சுஷிரம் சூக்மம் ஜாத்தம் கரீஷ கதம் ஆதரணாஸ்பதம் தே. பெருமானே, பரமபதத்தில் நீ எழுந்தொள்ளியிருக்கிறாய், என்னுடைய சரீரத்துக்குள்ள நீ எப்படி வந்திருக்கிறாய், இந்த பிராகிருதமான சரீரத்துக்குள்ள எப்படி வந்திருக்கிறாய், வந்து உட்கார்ந்திருக்கிற போது அருவறுப்படைகிறாயா என்னால் ஜாத்தம் கரீஷ கதம் ஆதரணாஸ்பதம் தே. உனக்கு ஆதரணத்துக்கூடதாயிற்றே, ஆதரிக்கை கூடதாயிற்றேன்னு காட்டுறார். தன்னுருவா என்னுருவில் என்ன வெந்தை, இதைத்தான் வாத்சல்யம்னு காட்டுகிறது. தோஷ போக்யத்துவம், ஒரு ஆஸ்திரத்தினுடைய தோஷத்தையும் கூட போக்கியமாக கொள்ளும்படியான அத்தனை சுவாவமாக அமைந்திருக்கக்கூடியது தன்னுருவா என்னுருவில் நின்ற எந்தை. எனக்கு உள்ளுக்குள்ள வந்த பிற்பாடுதான் அவன் சேகியாக ஆனான், எந்தையாக ஆனான், சுவாமியாக ஆனான். அப்போ அவனுடைய சத்தை, அவனுடைய இருப்பு, திருமங்கையாழ்வாருக்குள்ள போவோம் அப்படின்னு போன ஒருபாடுதான் ஆப்பான் ஆச்சு அவனுக்கு. நின்ற சத்தை, அதுக்கு மேல எந்தை, அவனுடைய சேகித்துவமும் அப்பதான் பிரகாசித்தது. தளிர்புறையும் திருவடியின் தலைமையிலவே, என் தலைமையிலவே தளிர்புறையும் திருவடி, என்ன மென்தளிர் போல இருக்கக்கூடிய அந்த திருவடி தாமரைகள் என்னுடைய தலையிலே அப்படின்னு சொல்லும்படியான விஷயம் அங்கதான் பெரியவாச்சான் பிள்ளை ஆச்சரியமா வியாக்கியானம் பண்றார். திருமங்கையாழ்வார் திருமுடியிலே எம்பெருமான் தன் திருவடிகளை வைத்த பிறகுதான் பச்சு பச்சு பச்சுன்னு தளிராக ஆயிற்று. அதுக்கு முன்னால வரைக்கும் உலர்ந்த சிறகாக இருந்தது, உலர்ந்த சருகாக இருந்தது. திருமங்கையாழ்வார் திருமுடியில வரத்துக்கு முன்னால உலர்ந்து போய் அப்படியே இலைகள் உலர்ந்து சருகா இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி திருமங்கையாழ்வார் திருமுடியிலே தன் திருவடி அப்படி வச்சான், உடனே பச்சு பச்சென்றாயிற்று. எப்படி கண்ணனும் பெருமான் தன் திருவடியை பூத்தனில் கடம்பேறி புகப்பாய்ந்து, ஒரு கடம்ப மரத்து மேல ஏறினான், அதிலிருந்து காளியின் தலையிலே பாய்ந்தான். அப்ப அந்த கடம்ப மரம் காளிய மடுவில் இருக்கிற மடுக்கரையில இருக்கிறது. அங்க காளியனுடைய விஷத்தாலே அந்த பரிசரம் முழுவதும் எரிந்து போயிருந்தது, பட்டு போயிருந்தது மரங்கள். அப்படி இருக்கிற போது பூத்தனில் கடம்பேறின்னு ஆண்டாள் சாதிக்கிறாரே எப்படின்னா, அது வெறும் ஒட்ட மரமாதான் இருந்தது, தளிரும் இல்ல முறியும் இல்ல. கண்ணன் திருவடி பட்டது அது தளிராயிற்று. இங்க திருமங்கையாழ்வார் திருமுடி பட்டது அந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள் சருகாய் உலர்ந்து போயிருந்தது, தளிராக ஆகிவிட்டது. தளிர் உறையும் திருமடி என் தலைமையிலவே. அமரர் சென்னிப்பூவினைன்னு பகவானுடைய திருவடி தாமரைகளை காட்டு. அப்ப அமரர் சென்னிப்பூவாக இருக்கக்கூடிய அந்த திருவடி தாமரைகள் என்னுடைய தலைக்கு வந்தது, எனக்கு சிரோபூஷணம் ஆயிற்று. யாருடைய காலெல்லாம் தலையில தூக்கி வச்சிருந்தேன், எவன் காலில் விழுந்தேன்னா, இன்னைக்கு வகுத்த சேஷியான எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள் என்னுடைய தலையிலே அமைந்திருக்கின்றன. அப்ப என்னுடைய தலையிலே அவன் திருவடிகளை வைத்த பிறகு அவன் சத்தை பெற்றான். என்னுடைய தலையிலே திருவடிகளை வைத்த பிறகு அவனுடைய சேஷித்வம் விலட்சணமாக ஆயிற்று. என்னுடைய தலையிலே அவன் திருவடிகளை வைத்த பிறகுதான் அவனுடைய திருமேனி திருமேனியாக ஆயிற்று அப்படின்னு சொல்லும்படியானவள். பெருமானே, நீ என்ன உபகாரம் எனக்கு பண்ணியிருக்க, எவ்வளவு உபகாரம் நீ பண்ணியிருக்கிற. பிரகிருதி பிராகிருதங்கள் அஸ்திரம், இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய பிராகிருதமான பதார்த்தங்கள் எல்லாம் ஸ்திரமற்றவை, அதை ஒண்ணு சொல்லி கொடுத்தா போறாதோ, அது பிடிச்சுன்னு நான் தான் ஏறி வரணும் இடத்துல, அத்தோட நிறுத்தலையே. அதுக்கு மேல என்னுடைய ஆத்மாவனுடைய சுரூபத்தை எனக்கு பிரகாசிக்கும்படியாக பண்ணினாயே, நீ இப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், தேகத்தை விட இந்திரியத்தை விட மனசை விட பிராணனை விட புத்தியை விட வேறுபட்டவன், எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து இருக்கிறாயே, அதோட போறாத, அத்தோட நிறுத்திருக்கலாமே. அடுத்தது கைவல்யம்ன்ற படுகொழியில என்னை விழ விட்டாமல் தடுத்தாயே, அது எப்படிப்பட்ட உபகாரம், அத்தோட நிறுத்திருக்கலாமே. அதுக்கு மேல உன்னுடைய சொரூபத்தை காட்டி கொடுத்தாயே, அத்தோடு நிறுத்திருக்கலாமே. அதுக்கு மேல சொரூபத்தை வெளிக்காட்டக்கூடியதாய் அமைந்திருக்கக்கூடிய திருமேனி, அந்த சொரூபத்தை விட பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த திருமேனியை காட்டி கொடுத்தாய், அது போராதோ. அதுக்கு மேல நானே விடத்தக்கதா இருக்கக்கூடிய இந்த சரீரத்துல நீ வந்து உட்கார்ந்தாயே, அது இவ்வளவு பெரிய உபகாரம். அதுக்கு மேல நீ என்ன பண்ணிருக்கன்னா, உன்னுடைய திருவடி தாமரைகளை என்னுடைய தலையிலே வைத்து வைத்திருக்கிறாயே, அது போராதோ. அதுக்கு மேல இந்த தலையிலே வைக்கிறது உனக்கு புருஷார்த்தமாக, தளிர்புறையும் திருவடியாக உனக்கு புருஷார்த்தமாக திருவுள்ளம் பத்தினாயே.
அப்படிப்பட்ட உபகார பரம்பரை மகோபகாரகன். என்ன உபகாரங்கள் எனக்கு பண்ணி இருக்கிறாய் என்பதைத்தான் ஆழ்வாருக்கு எம்பெருமான் பண்ணி கொடுத்திருக்கக்கூடிய உபகார பரம்பரைகளை இந்த திருநெடுந்தாண்டகத்தினுடைய முதல் பாசுரத்தாலே ஆழ்வார் அற்புதமாக காட்டி கொடுக்கிறார். மின்னுருவாய் முன்னுருவில் வேதனான்காய், விளக்கொழியாய் முளைத்தெழுந்த திங்கள் தானாய், பின்னுருவாய் முன்னுருவில் பிணிமூப்பில்லா, பிறப்பிலியாய் இறப்பதற்கே எண்ணாது என்னும் பொன்னுருவாய் மணியுருவில் புதமைந்தாய், புனலுருவாய் அனலுருவில் திகழும் சோதி, பன்னுருவாய் என்னுருவில் நினவெந்தை எளிர்புறையும் திருவடியின் தலைமையலவே என்று முதல் பாசுரத்தை பூர்த்தி பண்ணுகிறார். பற்பல வேதாந்த சாரார்த்தங்கள் அதி விலட்சணமான அர்த்தங்கள் எல்லாம் கர்ப்பிதமாக அமைந்திருக்கக்கூடிய பாசுரம். இந்த பாசுரத்தினுடைய அர்த்த விசேஷங்கள் அபரிமிதமாக அமைந்திருக்கின்றன. ஒருவாறாக அந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் அனுபவிக்கும்படியாக நமக்கு அனுகிரகிப்பவராய் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தொள்ளியிருக்கும் நம் எதிரி எதிராஜ நாராயண ராமானுஜியர் சுவாமியுடைய திருவடித்தாமரைகளிலே பிரணாமத்தை தெரிவித்துக் கொண்டு வாழி 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 என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு கோட்டியார் அனைவருக்கும் கூட பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தமைக்காக அவர்களுடைய திருவடித்தாமரைகளுக்கும் வாழி 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 என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு க்ஷமிக்கும்படியான பிரார்த்தனையோடு இந்த பாசுரார்த்தத்தை நிறைவுறுத்துகிறேன். ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி தாழ்வாதமில் புறவர்தாம் வாழி ஏழ்வாறு மைய அவர்களுரை தவைகள்தாம் வாழி செய்யவர் தன்னுடனே சேர்ந்து ஸ்ரீமதே ரம்பிஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீர் நித்யமங்களம் ஆழ்வாரம் பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்.